ஐர மீன் பார்த்தீங்கன்னா அந்த சைஸுக்கு இந்த டேஸ்டே இருக்காதுங்க. ஐர மீன் இவ்வளோ நீங்கள் பாருங்க தெரியுது, அதனால் என் கையில் கூட தெரியாது, நகை மாதிரி இருக்குது, ஆனால் வேற லெவலில் ஐர மீன் ரொம்ப கொஞ்சம் பசி தான் பசி மயக்கல இருக்கா இவரே பேசுவார். ஏன்னா இவருக்கு தெரியாத டேஸ்ட் ஒன்றும் இல்லை, இது சூப்பராக சொல்லுவார். இந்த மாதிரிலாம் பேசாத சரியா கழிவு கொடுத்த படம் கமெண்ட்டில். மட்டன் பீஸ் வந்து நல்லா விழுந்துருங்க, நல்லா டென்ட்ரி மட்டன் பீஸு கையில் வச்சேன் அப்படியே வழியுது வழிதான் குழையுது, சாரி வழிதுக்கிட்டேன் குழையுது. இந்த பாடி பேர் தேவைட்டுங்க நான் எங்கே இருக்குன்ட்டு. ஆ வந்துட்டான் அப்போ பையன் சூப்பராக இருக்கும் அப்போ பையன் இன்னும் பார்க்கும் போதே தேரும் அப்படின்னு தெரியும் பார்த்தீங்கன்னா சில அதெல்லாம் அது மாதிரி இருக்குது. இப்படி விட்டு இப்படி எடுத்து ஆ சமக்கூடா இருங்க மீட்டு பாரு நல்லா இருக்கா ஆவி பருகிறது உள்ள இந்த மீட்ல இருந்து தெரியுதான் தெரியல. ஆக்சுவலா வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இருக்கோம் பார்த்திங்கன்னா வந்துட்டு வில்லிவாக்கத்தில் இருக்க மகேஷ் செட்டிநாடு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே ஏன் வந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் மணி எங்கள் அம்மா பர்த்டே அப்போ வந்து சாப்பிட்டேங்க, ஃபுட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டிருந்தேன், நேர் ஓகே வித் இட். ஸோ இப்போ வந்து உள்ளே போயிட்டு மேக்கிங் ஷாட்லாம் பார்த்துட்டு ஃபுட்டை நாக் அவுட் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். என் கூட ஒரு குரூப் ஆஃப் பாய்ஸ் வந்திருக்காங்க, எல்லாம் சேர்ந்து ஹோட்டலே காலி பண்ணிட்டு வர போகிறோம். டேய் டேய் இல்லை வாங்க உள்ள ஃபுட் ரிவியூவில் வந்து இந்த இந்த பையனோட சேர்ந்து நம்ம கோதாவில் இறங்கலாம் சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா மதுரை ஸ்பெஷல் ஐர மீன் குழம்பு இருக்குது சென்னையில்னு நினைக்கும் போது பயங்கர இப்போ. ஸோ ஸ்டார்டிங்கே வந்து ஐர மீன் குழம்பு தான் எடுக்க போகிறோம். சரி இந்தாடு அவசர பையன் எடு எடு ஆ போட்டு கேமராமேன் அப்புறம் நல்லா கொடுத்து திட்டம் பார்த்துக்கோ. சரி ஓகே ஐர மீன் பார்த்தீங்கன்னா அந்த சைஸுக்கு இந்த டேஸ்ட்டே இருக்காதுங்க. ஐர மீன் இவ்வளோ நீங்கள் பாருங்கள் தெரியுது, அதனால் என் கையில் கூட தெரியாது, நகை மாதிரி இருக்குது, ஆனால் வேறு லெவலில் ஐர மீன் குழம்பு மணி என்ன வந்து சூப்பர்
நைஸ் நல்லா இருக்கு. போட்டிருக்க ஒரு ஒரு ஃப்ளேவரை க்ளீனாக மாதிரி தெரியுது நம்ம. ஆக்சுவலாக நான் மீன் குழம்பு வேணாம்னு சொன்னேன் எனக்கு, ஏன்னா நான் எப்பயுமே மீன் குழம்பு நிறைய சாப்பிடணும்னு நான் வேணாண்ணேன். இவனா சாப்பிட போனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா டேஸ்ட்டாக சூப்பர் தண்ணி கொடுக்குறியா? ஓகே சார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து செமி கிரேவி மாதிரி, குழம்பு கிடையாது செமி கிரேவி மாதிரி நல்லா செம்மையாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே மட்டன் குழம்பு வச்சுருக்காங்க. மட்டன் குழம்பு வந்து ஊட்டி அது ஒரு ரவுண்ட் போகும். நல்லா ஒரு வாட்டரி கன்சிஸ்டன்சி, ஆனால் ஸ்மெல் நல்லா இருக்குது மட்டன் செமி. தேங்காய் ஸ்மெல், அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மட்டன் கொழுப்பு தெரியுமா, அந்த டேஸ்ட் நல்லா உள்ளே இறங்கும். என்ன பேசுகிற சாப்பிட இருக்காதா? எழுதி நான் கொஞ்சம் பசி பசி மயக்கில் இருக்கேன் சாப்பிட்றேன். இவரே பேசுவார், ஏன்னா இவருக்கு தெரியாத டேஸ்ட் ஒன்றும் இல்லை. இது சூப்பர் சூப்பர். இந்த மாதிரிலாம் பேசாத சரியா, அதெல்லாம் கழிவு கொடுத்த போகிறாங்க கமெண்ட்டில். மட்டன் குழம்பு வாசம் அந்த மட்டன் ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்குங்க, அதான் முக்கியமான மேட்ரு. குழம்பு சார் என்ன போடுறோம், மட்டன் ஃப்ளேவர் இருக்கணும். ஆக்சுவலி அந்த மட்டன் பீஸே இல்லை, ஆனால் மட்டன் குழம்பு சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு ஒரு தெரியுது. அந்த கொழுப்பு ரசனை நல்லா தெரியல டேஸ்ட். ஆ, சிக்கன் குழம்பு செம்ம திக்காக இருக்குங்க. மட்டன் குழம்பு மாதிரி இல்லை, சரியான திக்காக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது வந்து பயங்கர ஆனியன் டாமினேட்டட் இருக்கும்னு நினைக்கிறேன். சிக்கன் குழம்பு எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு. இப்போ சொல்கிற மாதிரி தான் ஆனியன் கொஞ்சம் டாமினெண்ட்டாக இருக்குது, கொஞ்சம் இனிப்பு அதிகமாக தெரியுது. குட். ஆஹா, மீன் குழம்புல மீன்லாம் இருக்குங்க, பரவாயில்லைங்க. மீன் குழம்புலாம் இருக்கும். என்ன பேசுகிறாங்க? ஆக்சுவலாக மீல்ஸ்ன்னு வரும்போது நிறைய இடத்துல வந்து பீஸ் இருக்கா தெரியுமா அது. ஆ, நல்ல ஒரு வாட்டரியான மீன் குழம்பு, புளிப்பு கரெக்டாக நல்ல மீன் குழம்பு வேறு உள்ள. வீட்டில் இருக்கிற மீன் குழம்பா இருக்குது, என்ன கொஞ்சம் திக்னஸ் இல்லை, கொஞ்சம் வாட்டரியாக இருக்குது, ஆனால் அந்த ஸ்மெல்லு பக்காவாக இருக்குது. ம், கரெக்டு. ஆனால் திக்னஸ் எனக்கு தெரிஞ்சு மீன் குழம்புல வந்து திக்னஸ் வராது, ரொம்ப கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும், வாட்டரியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருக்கும். ஆமாம், இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, நம்ம நிறைய சைடிஷ் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து மட்டன் சுக்கா, மட்டன் சுக்கா இது. ஸோ மட்டன் சுக்கா கொஞ்சமாக போட்டு ஃப்ளேவர் டேஸ்ட் பண்ணிடலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஆக்சுவலாக இவங்க பார்த்தீங்கன்னா வந்து மதுரை ஸ்டைல் கிடையாது, இவங்க ஃபுல்லாக வந்து காரைக்குடி ஸ்டைல். மட்டன் பீஸ் வந்து நல்லா விழுந்துருங்க, நல்லா டென்ட்ரி மட்டன் பீஸு கையில் வச்சேன் அப்படியே வழி வழிதான் குழையுது, சாரி வழிதுக்கிட்டேன் குழையுது. ஆனால் வாய் நல்லா ஊறுதுங்க, சீரியஸாக பார்க்கும் போதே டெம்ப்டிங்காக இருக்குது. மட்டன் சுக்காலாம் பக்கா மதுரை சேர்ந்து பாரும்போது வேறு ஒரு ஃப்ளேவர் இருக்கும். இது சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது ஃப்ளேவரில், ஆனால் மட்டன் ஃப்ளேவரும் தரமாக உள்ளே இறங்கியிருக்கு. நம்ம டேஸ்ட்டாக இருக்கு, என்னால் எதுவுமே பேச முடியல. முயல் முயல் கறி யாரை வந்து கத்தாதீங்க, கமெண்ட்லாம் திட்டாதீங்க. இருக்குது, டேஸ்ட் பண்ணோம். ஃபுட்ரே பேராக பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாமே டேஸ்ட் பண்ணோம். இதுதான் வந்து ப்ரொஃபஷன் வந்தப்புறம். ஸோ எதையுமே வந்து நம்ம விட்டுட்டுலாம் போக முடியாது. அவன் பார்த்தீங்கன்னா 1994 இந்த ஹோட்டல் இருக்குங்க. இங்கே வச்சுருவா வில்லிவாக்கத்திலே பக்கத்தில் இருக்குது, சின்ன ஹோட்டலாம். 2016 அப்புறம் இங்கே ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் எப்படி இருக்கும் தெரியல, ரேபிட் நிறைய சாப்பிட்டது இல்லை, கொஞ்சம் ஹார்டி மீட்டாக தான் இருக்குது. பிக்கும் போது ஹார்டாக இருக்குது, சாப்பிடுவோம். மட்டன் அளவுக்கு நல்லா மீட்டோட ஃப்ளேவர் உள்ளே இறங்கலை, மேபி அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. பட் மீட்டோ நல்லா குக்காக இருக்குது, லைட்டாக கொஞ்சம் காரம் தெரியுது, இங்கெல்லாம் லைட்டாக தெரியுது. பார்த்து சாப்பிடுங்க, அப்புறம் பின்னாடி காலையில் எதனா இருந்துட்டு போகுது. கிராபு சமயம் இல்லை, ஒரு பொடா சைஸ் கிராபுங்க இது. எதுக்கு இந்த தாளாத வேலை, சாப்பிடுங்க. கிராப் வாசம் கிராப் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு. பிகாஸ் கிராபோட அந்த குழம்பு வந்து வேற லெவல் ஸ்வீட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். மையர் மோஸ்ட் ஃபேவரட் வந்து கிராப் அண்ட் ப்ரான் சீ ஃபுட் வந்தாலும் நல்லாயிருக்கு. இந்த பாடி பிரிஞ்சு தேடிட்டு நான் எங்கே இருக்குன்ட்டு. ஆ, வந்துட்டான் அந்த பையன், சூப்பராக இருக்கும் பையன். இன்னும் பார்க்கும் போதே தேரும் அப்படின்னு தெரியும் பார்த்தீங்கன்னா, சில இதெல்லாம் அது மாதிரி இருக்குது. இப்படி விட்டு இப்படி எடுத்து, ஆ சமக்கூடாக இருங்க, மீட்டு பாருங்க நல்லாயிருக்கா. ஆவி பருகிறது உள்ள இந்த மீட்லேருந்து தெரியுதான்னு தெரியல. ஆக்சுவலாக நம்ம கண் மாதிரி கேமரா அவங்க கூப்பிடாதாப்பா, செமையாக வந்திருக்கு மீட்டு, சூப்பராக இருக்குது, சீருதான் தரமாக இருக்குது. கிராப் மஸ்டரிங்க, ஆனால் கிராப் சாப்பிடணும், நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. பிகாஸ் வந்து இந்த ஃபெஸ்டிவல் கடிச்சி சாப்பிட்ணும், டீசென்சி இருக்காதுன்னு பண்ணுவாங்க. சாப்பாடு வந்தால் இந்த தமிழ் சோதனைகள்னு சொல்லிட்டு யாருனா வீடியோ படம் நல்லாயிருக்கும், தமிழ் எடுக்கிறேன்னு சொல்லி எல்லாம் ஆறி போய். இது வந்து சிக்கன் பிரியாணி, நல்லா லாங் லாங் கிரெயின் ரைஸ், உதிரி உதிரியாக இருக்குது. வேற கஷ்டம் அதிகமாக இருக்குது. சிக்கன் பிரியாணி எப்படி இருக்கும் அப்படி இருக்கு, மீட் நல்லா குக்காக இருக்கீங்க பார்த்தீங்கன்னா, நூல் நூலெலாம் வருது.
மீட் சூப்பராக இருக்குது. ஃப்ரெஷ் மீட்டு பாஸ் பாஸாக முடியணும் என் கேமராமேனுக்கு, முட்டா எங்களை வந்து தின்றுவாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மட்டன் பிரியாணி போயிடலாம். மட்டன் பிரியாணி இங்கே மஸ்ட்ரை, பிகாஸ் நான் போந்துறேன் வரும்போது ஆர்டர் லெவலில் இருந்துச்சு. இதுக்காகவே நான் திருப்பி வந்து இங்கே கேட்கணும்னு சொல்லிட்டு என் ஓனர் கிட்டே கேட்ட பர்மிஷன் கேட்டிருந்தோம். மட்டன் பிரியாணி வேறு லெவலில், அன்றைக்கி சாப்பிட்டு அதே டேஸ்ட் அப்படியே இருக்குது. மட்டன் சினான் டெண்டர் மட்டன்ங்க, செம்மையாக மட்டன். நான் கொழுப்புலாம் போட்டு சில செஞ்சாங்கன்னா ஒரு மாதிரி சீஸ் ஸ்மெல் வரும் அந்த இதில் மட்டன் பிரியாணியில். ஏமா இல்லைங்களா பேர் வரும்னு நினைக்கிறேன், அதே டேஸ்ட் வந்து இங்கே வருது. மட்டன் பிரியாணி மஸ்ட் மஸ்ட் ட்ரை. பக்கெட் டேஸ்ட்டை ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. மட்டன் பிரியாணி ஃபிஷ் வஞ்சிரம் ஃபிஷ் வந்து வச்சுருக்காங்க. வஞ்சிரம் ஃபிஷ் வந்து ஒரு டீசன்ட் கட்டு தான், ரொம்ப இது இல்லை. மசாலா கூட ஓவரா இல்லைங்க, மசாலா அப்படியே மேலே மட்டும் தான் இருக்குது, ரொம்ப ஓவர் மசாலையாக இல்லை, மசாலா ஐயா இல்லை, கொஞ்சம் ஆயிடுச்சு. நீங்கள் வாங்கினோடனே வந்து சாப்பிட்ருங்க. வஞ்சிரம் ஃபிஷ்லாம் வந்து சூட சூட எடுத்து சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். அதேமாரி இந்த வெங்காயம் ப்ரோ இது ஆமாம் நம்ம பேசணும். இதோட சேர்த்து இந்த வெங்காயம் வச்சு சாப்பிட்டா வேற லெவலில் இருக்குங்க. நல்ல ஒரு தவா ஃப்ரை, சூப்பராக இருக்கும். சால்ட் கம்மியாக இருக்காங்க, நேரம் எல்லாத்தையும் உப்பு கம்மியாக இருக்குன்றான். நிறைய சொன்ன நிறைய போட்டு சாப்பிட்டா இந்த மாதிரி கஷ்டம் தெரியுமா? டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும். இது மேக்கிங் ஷெட்டப்பே பார்த்தீங்கன்னா வறுத்துட்டு மேலே வந்து கட்டு போட்டு எல்லாம் கொடுத்தாங்க. காது பாருங்க எவ்வளோன்னு இருக்கு, அந்த காது வேற லெவலுக்கு. நீ ஒரு காலு எடுத்துக்கோ. எல்லாமே வந்து நான் சூடு ஆறு வச்சிட்டேன், சூடோடு சாப்பிட்டா வேற லெவலில் இருக்கும். வாழை மரம் வேஸ்ட் ஆகாத மாதிரி இதுவும் வேஸ்ட் ஆகுது, எலும்பும் போது கொண்டு சாப்பிடுவோம். எதுலுமே இந்த கோட்டிங் அதிகமாக இல்லை, கரெக்டாக இருக்குது. சாப்பிட ஆரம்பிச்சேனே மீட் ஃப்ளேவர் வந்து சில இதெல்லாம் மாவு மதிமாக போட்டு ஏதோ பஃப்ஸ் மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பால்கன் சைனீஸ் சிக்கனா. இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு எக் ஒயிட், எக் ஒயிட் தானே போயிட்டு எக் ஒயிட் ஃபுல்லாக பீட் பண்ணி நுரம்பு ஏன்டா, ஏன் உனக்கு உங்கள் மைண்ட் இந்த மாதிரி நார நார பிடிச்ச மைண்டாக இருக்குது? நாதரி மைண்டு சாரி மாதிரி சொல்லிட்டேன். இந்த ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் மாதிரி வந்து நீட் அண்டாக கட் பண்ணி மஞ்சூரியன் மாதிரி வறுத்து அதை கூட செஞ்சுருக்காங்க. அப்போ வீடு பக்கா சைனீஸ் டிஷ் நூடுல்ஸ் ஃப்ரைட் டிஷ்லாம் அவ்வளோ பக்கம் இருக்கும். மீல்ஸ் செட் ஆகும்னு தெரியல, பட் நூடுல்ஸ் எல்லாம் வர வேற லெவலில் தெரியும். வந்து ப்ரான் 65 இதெல்லாம் ஆக்சுவலாக நான் வந்து மீல்ஸோடு சாப்பிட்ணும். இப்போது பல காரணங்கள்னால தனித்தனியாக சாப்பிட வேண்டிய ஸ்பூன் இருக்குது. நீங்கள் இப்படி சாப்பிட்டு பாருங்க, சிக்கன் முட்டை லாபா சிக்கன் சைக்கோரம் சைக்கோரம்னா லாஸ்ட்டில் வர வச்சுருங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. ஆஹா சமையலுங்க. ஓகே அதே விட எங்கள் அம்மா கூட ஊட்டிருக்க மாட்டேன் நான் டெய்லி போனான். ஆக்சுவலி சிலோன் போட்டா டெய்லி சாப்பிட்றதில்லை, இதான் ஃபஸ்ட் டைம். இதில் உப்பு கம்மியாக ஐட்டம் இல்லை எனக்கு, எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது, கம்மியாக இருக்குது இல்லை. என்னங்க இது எனக்கு கரெக்டாக இருக்குது, டேஸ்ட் சூப்பராக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் பரோட்டா. சரி என்ன போகணுமா நீ? இல்லை நான் வந்துட்டு கறி தோசைக்கு போகலாம். கறி தோசை போகலாம் பார்த்தியா, நல்லா ஸ்ப்ரிங் பரோட்டா மாதிரி இல்லை. இப்போ இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆட்டுக்கால் பாயா, ஆட்டுக்கால் எப்படி வெந்திருக்கு பாருங்க, அற லெவலில் இருக்குது. ஆட்டுக்கள் பார்க்கும்போதே சாப்பிட்ருவோம் ப்ரோ, மன்னிச்சிக்கோ. இது எது இருக்கா இருக்காதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு உனக்கு, அற லெவலில் இருக்குது. கோகனட் ஃபிளேவர் கொஞ்சம் டாமினாக இருக்குது, பாயாவோட ஃபிளேவர் லைட்டாக எனக்கு மிஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் வீட்டு சமையல் இருக்குது எனக்கு இதை பார்த்தா கைமடிக்கு இன்ஜினியரிங்கில் ஒரு மெக்கானிசம் படித்தோம். ஸோ அது இந்த மாதிரி தான் இருக்கும் லைட்டாக கிட்டத்தட்ட அப்படி தான்.
சோறு சாடும் போது மிஞ்சி நான் சசியமா கேட்பேன். இல்ல ஏழ இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலா. மட்டன் கறி தோசை என்ன போகுது? மட்டன் தானே, மட்டன் கறி தோசை. சிக்கனா? சிக்கன் கறி தோசை. சாரி, எனக்கு கொஞ்சம் ரஜினி சூர்யா மேல நான் அப்பவும் வந்துடுவேன். மட்டன் கறி தோசை பார்த்தீங்கன்னா எப்பவுமே அந்த கிரேவியில் போட்டு அடித்து அது மேலே போடுவாங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மட்டன் பீஸ் உள்ளே போட்டு அது மேலே ஆம்லெட் மாதிரி போட்டு போட்டுருக்காங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு மட்டன் கறி தோசை இது. சிக்கன் ஆ சிக்கன் சாரி சிக்கன் கறி தோசை. கொஞ்சம் ஆயிலி வந்து கொஞ்சம் ஆயில் அதிகமான ஃபீல் இருக்குது. நான் ஆத்தன்டிக்கான சிக்கன் கறி தோசை அப்படின்னா எனக்கு தெரியல. இல்லையா? ஓகே. இல்லை இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது இருக்கு. கடைசியாக ஃபைனலாக ஒரு வழியாக முடிய போகிறோம். என் கேமராமேன் வீடியோ காலம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி இந்த கொத்து பரோட்டா, இது என்ன கொத்து பரோட்டான்னு சொல்லாமல் போயிட்டாங்க. அதனால் எனக்கு தெரியல, மன்னிச்சுக்கோங்க. இதில் பீஸ் இருக்குது. ஆக்சுவலாக இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா சிக்கன். ஓகே, குட். நாள் டீசெண்டர் ஒரு ஃபைனல் டிஷ் முடிச்சாச்சு. இது இருக்கும்போது அது மச்சா நம்மளாம் மதிக்க மாட்டாங்க. இல்லை சரியா? அதனால் இதோட அவுட்டரில் போய் சந்திக்கலாம். கேமராமேன் ஸோ கைஸ் ஒரு வேலை பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு அடித்து நாக் அவுட் பண்ணிட்டு வெளில வந்துட்டோம். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா பர்சனல் ஃபேவரேட் இங்கே வந்து மட்டன் பிரியாணிங்க. மட்டன் பிரியாணி வந்துட்டு எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு. மட்டனோட ஃப்ளேவர் வந்து செம்மையாக இன்க்ரீஸ் ஆயிருச்சு அந்த பிரியாணியில். உனக்கு என்ன ப்ரோ ஃபேவரெட்டு? எனக்கு ஃபேவரட் பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி சூப்பர் சொல்கிற மாதிரி. அது இல்லாமல் எனக்கு வந்துட்டு பால்கோன் சைனீஸ் சிக்கன் ஒரு ஃப்ளேவர் ஒரு ஃபுட்டு இப்போ தான் புதுசாக நாங்கள் தான் சாப்பிட்டு வந்திருக்கோம். செம்ம டேஸ்ட்டு வேறு லெவல். என்னோடய பர்சனல் ஃபேவரெட்னா எப்போ இங்கே வந்தாலும் கண்டிப்பாக அது சாப்பிட போகவே மாட்டேன். இந்த டிஷ்ஷை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப ஃபேமஸ் பிகாஸ் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு இதுக்காக நாங்கள் தான் ஃபஸ்ட் சாப்பிட்ருக்கோம். சீரியஸாக வந்து சைனீஸ் எப்படி இருக்குமோ அப்படியே ஃப்ளேவருங்க. அண்ட் எல்லா கிரேவி, அதாவது நான் சாப்பிட்ட அந்த மட்டன் சுக்கா ஆகட்டும் அந்த நண்டா ஆகட்டும் எல்லா கிரேவி வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு. எனக்கு வந்து அந்த கொத்து பரோட்டா மட்டும் தான் வந்துட்டு ஃப்ளேவர் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதுவும் நல்லா இருந்துச்சு, பட் ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. சொல்லியிருக்கேன், கன்ஃபார்ம் வந்து நீங்கள் வரும்போது மேபி வந்து அது இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஸோ இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் மூணு பிரான்ச் இருக்குங்க. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா வந்துட்டு வில்லிவாக்கம் இருக்கு. வில்லிவாக்கம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நடந்து வந்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ரோடு தான், அப்படியே ஒரு 5 minutes வந்து வந்துடும். அண்ட் ஐனாவரத்தில் ஒரு பிரான்ச் இருக்கு. அப்புறம் வந்து சென்ட்ரல் வால்டாக்ஸ், அது மறந்து வந்து போதுங்க. வாலுக்குலாம் டாக்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டேன், அசிங்கமாக கேட்டேன், அதுலேயே மறந்து போச்சு எனக்கு. ஸோ அங்கே ஒரு பிரான்ச் இருக்கு. யார் யார் எங்கெங்கே இருக்கீங்களோ கிட்ட இருக்க ஹோட்டலில் மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட், எல்லா ஆம்பியன்ஸும் பக்காவாக இருக்குது. அண்டு பெரிய ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா வில்லிவாகத்தில் இருக்குது. இந்த பிரான்ச் தான் பெரிய ரெஸ்டாரண்ட்டு. பாட்டி ஆளும் இருக்கீங்க. ஸோ பாட்டி ஆள் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மற்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து மறக்காமல் இங்கே வந்து செக் பண்ணிவிட்டு அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். ஸோ சீவா அதை கேட்டுவிட்டு நம்ம சேனல் நிறைய கண்டென்ட் இருக்குது, அதை செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பெல் பட்டனோ கையாலேயோ காலாலேயோ எதாலேயோ அழுத்திட்டு எதாலேயோ அடே நீ சொல்கிறதே சரியில்லடா. சரி ஓகே காசு, இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். ஸோ சீவா அதை கேட்டுவிட்டு இன்னும் தரமான ஒரு புட்ரேவில சந்திப்போம். நிறைய கண்டென்ட் செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டுக்கிட்ட என்ன பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அந்த மாதிரி ஹோட்டல்ஸ் எல்லாம் மறக்காமல் கீழே கமெண்ட் ரிவ்யூ பண்ணுங்கள். கூடி சீக்கிரம் அந்த இடத்துக்கு வந்து ரிவ்யூ பண்ணி தாருமாறு பண்ணலாம். சீவா அதை கேட்டுவிடியோ. பாய் பாய்.